ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். நான் இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அண்ட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அஞ்சு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹை ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்லேட் அப்ளிகேஷன் தான். ஸோ எந்த டெக்ஸ்ட்டை வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு ஆப்பில் போகணும் அண்ட் தனியாக ஒரு பேஜில் போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் எந்த பேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பேஜ்லேயே வந்து இன்சிடெண்ட்டாக இந்த ஹை ட்ரான்ஸ்லேட் மூலமாக ஈஸியாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று மை லாங்குவேஜஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மை லாங்குவேஜஸில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் தமிழ் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாகவே இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் டீஃபால்ட்டாக அதே வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆன் பண்ணும்போது அக்செப்டிவ் பர்மிஷன் கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பபுள் ஐக்கான் வந்து க்ரியேட் ஆகிரும். இந்த பபுள் ஐக்கானை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலமாக உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். அந்த எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சோஷியல் மீடியா பேஜாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்ததான் ரெண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இமேஜ் டு PDF கன்வெர்ட்டர். அண்ட் இந்த அப்ளிகேஷன் எதற்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய இமேஜை வந்து ரொம்பவே ப்ரொடக்டிவாக ஒரு பாஸ்வேர்டோடு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேமராவில் இருக்கக்கூடிய பிக்சர் வேணுமா அல்லது கேலரியில் இருக்கக்கூடிய பிக்சர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களாங்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ கேமரானு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து கேலரியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கேலரியில் எந்த ஃபோட்டோஸ் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ரெட் கலர் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த PDF-க்கான பாஸ்வேர்டை வந்து உங்களால் கொடுக்க முடியும். அகைன் நான் திரும்பவும் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே ரெட் கலரில் ரெண்டாவதாக ஒரு லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலுக்கான நேம் வந்து கேட்கும், அந்த நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா PDF பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணுற உங்களுக்கும் ரிசீவ் பண்ணக்கூடிய அவங்களுக்குமே ரெண்டு பேருக்கும் காமனாக தெரிஞ்ச ஒரு பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் இதோடைய ஃபைல் சைஸை வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷனுமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ண வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாலே போதும். நீங்கள் ஓகே அப்படிங்கிறதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு PDF ஃபைலாகவே வந்து கன்வெர்ட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும், இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைரெக்டாகவே வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடான டாக்குமெண்ட், ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் நினைக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவுமே செக்யூர்டாக இருக்கும். பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சூப்பரான அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்ததாக மூணாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் வீடியோ கம்ப்ரஸர். அண்ட் இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் கூட குவாலிட்டி குறையாமல் பாதிக்கு பாதி உங்களால் கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனுடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே கெட் ஸ்டார்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து ஷோ ஆகும். எந்த வீடியோ வந்து கம்ப்ரஸ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 60 MP இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே எக்கச்சக்கமான ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த ரெசல்யூஷனில் உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கம்ப்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆட் கிளிப் வரும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அது லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கம்ப்ரஸ் ஆகிற பாயிண்ட் வந்து காட்டும். ஸோ 100% வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ना उस्ट पड़ी काटे कुछ वो टाइम अद वेट पड़ी तक आगो अंड कंप्रेस पड़क पाती एमपी एतने एमपि की कंप्रेस अभी डिफ्रेंस वोजिकल सो पाती एमपी और वीडियो वो वह पदना एमपी की वह कंप्रेस पड़ी कुछ अंड रे वीडियो में प्ले पड़ी काटे डिफ्रेंस पांगो पदना एमपी वीडियो ना प्ले पड़े पांग एपी अभी अंड अद एमपी वीडियो में प्ले पड़े पांगों को डिफ्रेंट रोमे क्वालिटी कुयाम नहीं कंप्रेस पड़नों अब ना अप्लिकेशन ट्रे पड़ी पांग नेक्स्ट फोर्थ वन नाम पाक अप्लिकेशन पाती फोल्डर म्यूसिक प्लेयर सो अप्लिकेशन पाती म्यूसिक प्लेयर अप्लिकेशन अप्लिकेशन नार्मला नहीं म्यूसिक प्ले पड़ी केक मटम உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஒரு ரிங் டோனாக நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிங் டோன் கட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இந்த அப்ளிகேஷனில் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மியூசிக் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கேட்டகரிஸ் வைஸாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சாங்ஸ், ஃபோல்டர், ஆல்பம், ஃபேவரட், ரீசன்ட் ஆட் ஆட் இந்த மாதிரி தனித்தனியான கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எம்பி த்ரீ கட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய சாங்கை வந்து நீங்கள் கட் பண்ணிக்க முடியும். அண்ட் எம்பி த்ரீ கட்டருங்கிற தனி ஆப்ஸ் வந்து நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த அப்ளிகேஷன்லேயே டீஃபால்ட்டாக அதற்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் வந்து ஸ்லைடரை மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்து கட் பண்ணணுமோ ஸ்டார்டிங் டைமும் எண்டிங் டைமும் செட் பண்ணிவிட்டு மேலே சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டைமர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நைட்டில் வந்து பாட்டு கேட்குற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அது நீங்கள் தூங்கிட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற மாதிரி டைமிங் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் யூஸிங் த டைமர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு கீழே எத்தனை மினிட்ஸ்க்கு வந்து ஸ்டாப் ஆகணுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 30 minutes அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கிட்டால் கூட 30 minutes ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஷட் டவுன் ஆயிடும். அண்ட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் வீடியோடைய எண்டில் நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் நிஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் தான். உங்களுடைய வீடியோவை ரொம்பவுமே ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஒரு வீடியோ கிளிப்பை வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னா வந்து வச்சுக்கலாம். ஸோ நிறையா பேர் டுட்டோரியல் வீடியோலாம் போடுவீங்க. ஸோ பேக்ரவுண்ட் டுட்டோரியல் வீடியோ போட்டு உங்களுடைய பேசுகிற ஃபேஸை வந்து இன்னொரு கிளிப்பாக நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட ஃபான்ட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இந்த வீடியோ எடிட்டிங்கில் வந்து இருக்குது, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா தனித்தனி கேட்டகரிஸ் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அனிமேஷனாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்கச்சக்கமான அனிமேஷன் கேட்டகரிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் வந்து நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தனித்தனியாக எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் இடையில ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் நீங்கள் வைக்கணும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கிளிட்ச் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ரிலேட்டடாகவே வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து மியூசிக் வேணும் அப்படின்னா ஸோ எந்த வித காப்பி ரைட்டுமே இல்லாமல் ஃப்ரீ மியூசிக்கும் வந்து இந்த அப்ளிகேஷனில் அவைலபிளாக கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக. ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.